இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, சில பேரை வந்து ஒரு சில நபர்களை அமுக்க பார்ப்பாங்கன்னா அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்ப்பாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனா அது கணவன் மனைவியை பண்ணுறதா இருக்கலாம், இல்லை மனைவி கணவனை பண்ணுறதா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கெட்டவங்க கிடையாது, நண்பர்கள்னாலே நல்லவங்க தான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஒரு என்ன சொல்கிறது, பசுந்தோல் போட்டு சில புலிகள் வரும் சரிங்களா, அது துரோகியாக மாறும். ஏன்னா அவங்க வந்த நோக்கம் வேறையாக இருக்கும். அதனால் அது ஒரு வேஷத்தை போட்டு சில பேர் நம்ம பழக வருவாங்க. பழக வந்துட்டு அது கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சுயரூபங்கள் தெரியும். சுயரூபங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அஜிஜோ இவங்கள்ட்ட போய் நம்ம பழகிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்புகளாக இருக்கலாம். இது வந்து ஓரினமாகவும் இருக்கலாம். எக்ஸாம்பிள், நீங்கள் இதை வேறு மாதிரி நினச்சிக்கக்கூடாது. நான் சொல்கிறது ஒரு ஆணாக இருக்கிறவங்க ஆணுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ஆண்களுக்கு வந்து ஒரு பெண் ரூபத்துலேயும் வரலாம், இல்லை இப்போ பெண்ணாக இருக்கவங்க பெண்ணும் ஒரு தோழியாகவும் இருக்கலாம், இல்லை அதே பெண்களுக்கு எதிர்பாலினத்தரவரும் வரலாம். அப்படி சொல்கிறேன் சரிங்களா. இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து உங்களை தற்காத்துக்கிறது எப்படி, தேவையில்லாத தீய சக்திகள்லேருந்து உங்களை தற்காத்துக்கிறது எப்படி? ஏன்னா இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது கலியுகம் சரிங்களா. ஏன்னா நல்ல விஷயங்களுக்கு வந்து இன்றைக்கி வேல்யூ கம்மி. உண்மையை சொல்லி கொடுத்தோம்னாலும் அது வேல்யூ கம்மி, பொய் பொய்யாக சொல்கிறவங்களுக்கு வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. நான் சொல்கிறது புரியுதுங்களா? எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் உணர்ந்து நீங்கள் பண்ணி பண்ணும் பொழுது தான் அதில் மாற்றங்கள் ஏற்படும். அப்போ எப்படி மாதிரி ஏற்படும் அப்படின்னா, இந்த பூஜைகள்லாம் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் உணர்ந்து செய்யும் பொழுதுனா அந்த மாதிரி விஷயங்கள் கிட்ட போவீங்க, அந்த பிரச்சனைக்கு வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் தப்பிச்சிருவீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து யார் காப்பாத்துறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தான். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒருவேளை நடந்திருந்தால், இந்த மாதிரி யாருக்கிட்டையா ஏமாந்துருந்தீங்க, இது ஒரு தொடர் உங்களுக்கு தொந்தரவாகவே இருக்குன்னா, தயவு செஞ்சு ஏமாற்றங்கள் நிறைந்த மனிதர்களாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ஜோதிடரிடம் போய் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு ஏன் உங்களுக்கு தொடர் தோல்விகள் நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த ஜோதிடர்கிட்ட போய் அந்த கன்சல்டிங் எடுத்துக்கும் பொழுது ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவங்கள பேச விட்டுருங்க. என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுட்டு எந்த அளவுக்கு அவங்க கணிக்கிறாங்கன்னா அவங்க டேலண்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பின்னாடி உங்கள் கேள்விகள்லாம் கேளுங்க. கேட்டு முடித்ததுக்கு பின்னாடி அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு, அந்த கிரக அரசர்கள் வந்து சுவாமிக்கு அடுத்த இடத்துல இருக்காங்க, பவர்ஃபுல் இருக்கா சொல்கிறேன் சரிங்களா. அப்போ அவங்க நினச்சா ஒருத்தரை வந்து ஒரு சாதாரணமாக இருக்கிறவங்கள கோபுரத்தில் உட்காந்து வச்சிட முடியும் அந்த நல்ல காலங்கள் வரும்போது. அதே பெரிய ஆளாக இருந்தாலும் சரசரசரன் கீழே வந்துடுவாங்க. அதனால் அந்த நவகிரக அரசர்களுக்கு கலியுகத்தில் மிகப்பெரிய சக்திகள் உண்டு. குறிப்பாக ராகு கேது பகவான்களுக்கு ரொம்ப பெரிய சக்தி உண்டு, அடுத்து சனீஸ்வர பகவானுக்கும் உண்டு. ஆனால் கர்மங்கள் நம்ம என்ன செய்தோமோ அதுக்குள்ள பலனைத்தான் சனீஸ்வர பகவான் கொடுப்பார், புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்டெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அந்த ஜோதிடர்கிட்ட முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மந்திர பிரயோகத்தை பண்ணுங்க. இது கொஞ்சம் உக்ரமான மந்திரம், நான் சொல்கிறது புரியுதுங்களா. இந்த மந்திரத்தை நீங்கள் செய்யும் போது ப்ரொடெக்டிவாக நீங்கள் இருப்பீங்கன்றதில் எல்லளவும் மாறுபட்டு கருத்தில்ல. இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பூஜைகள் செய்கிறது அம்மாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பறை அஷ்டமி, சஷ்டி, இந்த காலங்களில் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு விநாயகரோட ஜபங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடை மறக்கக்கூடாது. அந்த வகையில் குலதெய்வத்தையும் நீங்கள் மனசார நினச்சிண்டு உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜோதிடர் சொன்ன அந்த இஷ்ட தேவதா வழிபாடு, இப்போ எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்ற எல்லாருக்குமே இஷ்ட தேவதாவை சொல்லி கொடுத்துருவோம். தொழிலுக்கு இந்தந்த தெய்வத்தை தான் வழிபடணும், இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியடுக்கு இப்படி இப்படி பண்ணிக்கோங்க, லைஃப் ஃபுல்லாக இந்தந்த இதை பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி கைடன்ஸ் கொடுக்கும்போதுனால தான் எல்லாம் ஜெயிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த வழிபாடுகள் பண்ணி அவங்க ஜெயிக்கிறதுனால, வழிபாடுகளே பண்ணலைன்னா அவங்களும் ஜெயிக்க மாட்டாங்கன்றது தான் உண்மை. அதில் சூட்சமம் என்ன, அந்த வழிபாடுகள், புரியுதுங்களா. அந்த வழிபாடுகளை இஷ்ட தேவதா வழிபாடையும் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நான் டைப் பண்ணி விட்டுறேன். டைப் பண்ணி விட்டுற போது இதுக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் பீஜங்களுக்கு வந்து உங்களுக்கு சரியாக தெரியாத பட்சத்தில் நீங்கள் எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்புங்க, நான் உங்களுக்கு எப்பயும் போல் ரிப்ளை பண்ணுறேன். அன்பர்களே, இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய நல்ல தேவதா, இப்போ உங்களோட ஆன்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில நல்ல தேவதைகள் உங்கள் கூடையே இருக்கும். இந்த நல்ல தேவதைகளுக்கு எதிர்மறையான விஷயங்கள் அந்த தேவதை கிட்டே நீங்கள் போக வேண்டாம். நல்ல தேவதை வந்து தான் வச்சு தான் இதை நீங்கள் பண்ண போகிறீங்கன்றது தான் உண்மை சரிங்களா. அதை தான் நான் அந்த இதில் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுது உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா, யாரெல்லாம் நீங்கள் நல்லவங்கன்னு நினச்சிங்களோ
அவங்க எல்லாமே கெட்டவங்கன்றதை புரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க உங்கள்கிட்ட சிரித்து கக்க கக்கன்னு சிரித்து பேசுவாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஏமாத்துறாங்கன்றதை நீங்கள் உணர்ந்துருவீங்க. அப்படி உணர்ந்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள்ட்ட போய் சண்டை கட்டாதீங்க. சண்டை கட்டாதீங்கன்னா அவங்கள்ட்ட போய் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அவங்கள்ட்ட எந்த லெவலில் வச்சுக்கணுமோ அந்த லெவலில் வச்சுட்டு தெய்வ வழிபாட்டை உங்களோட எனர்ஜி லெவலில் ஏற்றின்னு போயிட்டே இருங்க. அதுக்கப்புறம் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. எதிர்மறை சிந்தனைகளுக்கு போக வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கு அப்புறமாவும் நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லிட்டு வர்றதும் குரு தொட்டு காட்டாத வித்த சுட்டு போட்டாலும் வராது இந்த தாந்திரிக மந்திர யந்திர தாந்திரிக சாஸ்திரத்தில். அதனால் உங்களால் எவ்வளோ காணிக்கை முடியுமோ அது 1 ரூபாயோ 10 ரூபாயோ 100 ரூபாயோ எவ்வளோ முடியுமோ அதை சேர்த்து வச்சுட்டு ஒரு மஞ்சள் கலர் துணியில் சேர்த்து வச்சுட்டே வந்து சிவாலயத்திலேயோ இல்லை காளி கோயிலையோ போட்டுட்டே வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அன்பர்களே. இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. வாழ்க்கையில் பல பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல நீங்களும் சேர என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நீங்க நல்லா இருக்கிற மாதிரி நீங்க இந்த விஷயங்கள் தெரியாத விஷயங்கள்லாம் ஏதாவது இருக்கும் பொழுது இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அன்பர்களே. இதே மாதிரி ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நீங்க டைப் பண்ணீங்கன்னா இதில் நெருக்கி 350 வீடியோ கிட்ட நெருக்கி வந்துருச்சுங்க. இந்த 350 எபிசோட்ஸும் இருக்கிறதால யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயங்கள் பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.